வணக்கம் அன்பு நண்பர்களே, நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, கண்ணில் ஏற்படக்கூடிய கேட்ரக்ட். இதுக்கு வந்து சித்த மருத்துவத்தில் சித்தர்கள் என்ன வகையான சிகிச்சை கொடுத்துருக்காங்க, என்ன மாதிரி அதை வந்து கரைக்கிறதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒரு சாதாரண ஒரு மூலிகையுடைய பாலை தான் வந்து அது கண்ணில் திட்டியிருக்காங்க, கண்மை மாதிரியாக. வெரி சிம்பிளான ஒரு விஷயம், பிரம்ம தண்டு அப்படின்னு ஒரு செடி உண்டு. இதெல்லாம் வந்து எப்படின்னா ரோடுகளில் அதிகமாக கிடக்கும். இந்த பிரம்ம தண்டுங்கிற செடி முள்ளு முள்ளாக இருக்கும். அந்த பிரம்ம தண்டில் செடியோடைய பூ மஞ்சள் கலரில் இருக்கும். அதுக்கு உள்ளதான் வந்து கடுகு இருக்கும், நாய் கடுகுன்னு சொல்லுவாங்க. அந்த 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 பூவுக்குள்ளே பார்த்தீங்கன்னா பொடி பொடி கடுகாக இருக்கும், அது பேர் நாய் கடுகுன்னுபாங்க. அது துஷ்ட சக்திகளை நீக்கக்கூடியது. ஆனால் இந்த பிரம்ம தண்டு பால் இருக்கு பாருங்கள், அது வந்து கண்ணில் அந்த பாலை எடுத்து அந்த கண்ணில் வந்து தீட்டுவாங்க. அதாவது வந்து நம்ம கண்மை தீட்டுற மாதிரி இந்த கண்ணிலையும் இந்த கண்ணிலையும் மூணு மூணு முறை தீட்டுவாங்க. தீட்டியாச்சுன்னா இது என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த பெரிய பக்க விளைவுலாம் உண்டாக்காது. கண்ணில் இருக்கக்கூடிய அந்த கேட்ரக்ட் இருக்குல்ல, அதை வந்து சுத்தமாக கரைச்சிரும். இது டெய்லி பண்ணிட்டோம் அப்படின்னா கேட்ரக்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக படிப்படியாக கரைஞ்சி அந்த சாதாரண முள்ள அந்த தோல் ஒன்று பொதிஞ்சிருக்கும் பாருங்கள், அதே கரைஞ்சி பழைய ஒளியும் பழைய பிரகாசமும் வர ஆரம்பிச்சிடும். இது ஒன்று செஞ்சுருக்காங்க. இது வெரி அற்பமான ஒரு விஷயம். கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி அற்பமான ஒரு விஷயத்தில் தான் மிகப்பெரிய மாமருந்து இறைவன் வச்சுருக்கான். அதனால் இதை பயன்படுத்தி பாருங்கள். இதில் வந்து சைடு எஃபெக்ட்லாம் கிடையாது, தைரியமாக நீங்கள் பண்ணலாம். ரெண்டாவது வந்து இது பண்ண முடியல அப்படின்னா, சுத்தமான மாச்சீனி, இதுக்கு பேர் சேலஞ்சீனின்னு சொல்லுவாங்க. அப்படி இல்லைன்னா மருந்து சீனின்னு கேட்டிங்கன்னா, நாட்டு மருந்து கடையில் தான் வாங்கணும். இது வேறு எங்கேயுமே கிடைக்காது. நீங்கள் கெமிக்கல் கடையிலையோ எங்கேயுமே வந்து மாச்சீனி சேலஞ்சீனின்னு வாங்கிடாதீங்க. ஏன்னா மருந்துக்கு சேர்க்கக்கூடிய ஒரு சீனி வகை இது. இந்த சீனியை எடுத்து நல்லா கொதிச்ச வெண்ணில் போட்டு ஆறுன, அதை கொதிக்க வச்சு நல்லா கொதிக்க வைக்கணும். நல்லா சுத்தமான தண்ணியாக இருக்கணும். கொதிக்க வச்சு வடிகட்டி அந்த தண்ணியை வடிகட்டி அப்படியே வந்து அந்த ஃபுல்லாக டெபாசிட் ஆகணும். உடனே யூஸ் பண்ணக்கூடாது அந்த தண்ணியை. மேலே உள்ள தெளிவு இருக்குது பாருங்கள், ஒன்று சுத்தமாக தான் இருக்கும். பார்க்கும்போது உங்களுக்கு சுத்தமாக தான் இருக்கும். அதில் பொடி பொடி டஸ்ட்டு அதிகமாக இருக்கும் நம்ம வடிகட்டினாலும். அந்த இதை வந்து அந்த தண்ணியில் ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இந்த மாச்சீனி இருக்குது பாருங்கள், இதை வந்து ஒரு மூணு ஸ்பூன் போடுங்க. போட்டு நல்லா கலந்து அப்படியே வச்சுருங்க. ஒரு நாள் வரைக்கும் அப்படியே வச்சுருங்க. வச்சுட்டிங்கன்னா மேலே ஒரு நல்ல தெளிவு கிடைக்கும். அந்த தெளிவை வச்சு டெய்லி கண்ணை கழுவிக்கிட்டு வந்தாலே இந்த கேட்ரட் வந்து சரியாயிடும். அந்த கேட்ரட் ஃபுட்லாம் கரைஞ்சிரும். இப்படி டெய்லி செஞ்சுட்டு வரணும். நீங்கள் நைட்டு ஊற போட்டிங்கன்னா காலையில் கண்ணை கழுவிடுங்க. இந்த தண்ணியை வச்சு கழுவிட்டு அப்படி விட்டுருங்க. நல்ல தண்ணியை வச்சு உடனே கழுவாதீங்க, கொஞ்சம் நேரம் கழித்து. ஆனால் நீங்கள் இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த தெளிவு தண்ணியை வச்சு தான் கண்ணை கழுவணும். இது சாதாரண ஒரு சுகர் கலந்த ஒரு தண்ணி, நல்லா பார்த்துக்கிடுங்க. ஆனால் மருத்துவ குணம் இதில் தான் ஜாஸ்தி. அதனால் கண் சம்மந்தப்பட்ட ரோகங்கள் வந்துருச்சு அப்படின்னா இந்த மாதிரி முறைகள் நிறைய இருக்குது. சித்த மருத்துவத்தில் ஏகப்பட்டது இருக்குது. அதனால் இதை பயன்படுத்தி பாருங்கள், நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும். ஏன்னா கேட்ரக்ட் உள்ளவங்க சடார்னு போய் ஆப்ரேஷன் உள்ளே இறங்கி இன்றைக்கி வந்து பெரும் பாதிப்புக்கு ஆகிடுறாங்க. ஆப்ரேஷன் பண்ணவங்க நிறைய பேருக்கு வந்து மிகப்பெரிய பாதிப்பு இருக்குது. அதுதான் இன்றைக்கி வந்து சின்ன சின்ன விஷயம் நினைக்கிறோம், பெரிய பாதிப்பு வாழ்க்கையே சொல்லி முடிச்சது. நிறைய பேர் கண்ணு தெரியாமலே போயிருது. அந்த மாதிரிலாம் ஒரு சூழ்நிலைகள்லாம் உருவாக்கிட்டு இருக்குது. இந்த மாதிரி நம்ம பாரம்பரிய முறைகள் நிறைய இருக்குது. அதை வந்து நம்ம கடைபிடிச்சிட்டு வந்தோன்னா ரொம்ப நன்மைகள் உண்டாகும். இதை கவனித்து பாருங்கள். நன்றி, வணக்கம்.